எல்லா புகழும் இறைவனுக்கே. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது பத்திரிகையாளர் சந்திப்பில் போர்ச்சுகீஸ் நாட்டு கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது மேஜையில் வைக்கப்பட்டிருந்த கொக்கோ கோலா பாட்டிலை எடுத்து மறைவாக மறைத்து வைத்துவிட்டு தண்ணீர் பாட்டிலை கையில் ஏந்தியவாறு தனது பேட்டியை முடித்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களிடம் அவர் தண்ணீரை அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லது என்று குறிப்பிடும் வகையில் பதிலளித்திருந்தார். இந்த செய்கையால் கொக்கோ கோலா நிறுவனத்தினுடைய பங்கு மதிப்பு இறக்கத்தின் காரணமாக 29,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தகவல் தெரிந்தது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டு கால்பந்தாட்ட வீரர் பால் போக்பா அவர்கள் தனது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தனது மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஹெனிக்கன் நிறுவனத்தினுடைய பீர் பாட்டிலை எடுத்து மறைவாக வைத்தது வைரலானது. அதை குறித்து அவரிடம் கேட்கும்போது தனது மத நம்பிக்கைக்கு புறம்பாக இந்த மது பாட்டில் வைக்கப்பட்டிருந்ததால் அதை அகற்றினேன் என்று கூறினார். அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.